நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது, அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. அப்படின்னா அப்படின்னா திருமாவளவன் அவர்களோட ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். அதாவது அவருக்கு வந்து பிடி வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் வந்து சமன்ஸ்க்கு ஆஜராவல, நீதிமன்றத்தில் வரல, அப்படிங்கறனால பிடி வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. கிரீஷ்டப்பாவை எப்படி அப்பா பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம், ஊர்ல ஒரு சொட்டு நாய் செத்து போச்சுடா. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003 வாக்கில் மதுமாற்றம் தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேடம் ஜெயலலிதா அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டத்துக்கு எதிராக போராடுறேன் அப்படிங்கிற பேரில் அங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து, ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை. இன்று நான் மசிய வைப்பேன், இதே இடத்திலே தீ குளிப்பேன், சாவே எங்கே கேன் எங்கே அந்த பிரச்சனைக்கு காரணம் இவர் தான் அப்படிங்கிற கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. 2004 ஓடிட்டு இருக்கு, 20 வருஷமா. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதுல வந்து இவர் ஆஜரானால பிடி வாரண்ட் கொடுத்துருவாங்க. நிறைய சமன்ஸ்க்கு நீங்க வந்து ஹானர் பண்ணலன்னா அதுக்கப்புறம் பிடி வாரண்ட் கொடுத்துருவாங்க. சார், இந்த அக்யூஸ்ட் ஏதாவது பாத்தீங்களா சார்? நீ முழுமையான விடுதலை சிறுத்தை ஆக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது 10 வழக்குகள் பதிவாக வேண்டும். முக்கியமான விஷயம் என்னன்னா, நீதிமன்றம் நீதிமன்றத்தில் போய் உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுத்து நீங்கள் அங்கே வந்து ஃபைட் பண்ணலாம். அப்போ இங்கே பண்ணலனா ஆளும் கட்சியில் கூட்டணியில் இருக்கும்போதே இவருக்கு வந்து பிடிவாரண்ட் கொடுக்கப்பட்டது. இந்த குழியில் இறங்கி படுங்க. என்ன, நான் உள்ள வந்தது பிடிக்கல, நீங்களா பண்றீங்களா? குமாரே குமாரே, குழி தோண்டி வச்சிருக்காங்கப்பா, இந்த மணி வேற உள்ள போய் படுகிறா. ஏப்பா இதெல்லாம் தெரியுமா உனக்கு? கல்லஞ்சக்காரன் அவ்வளோ நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான். அதாவது மண்டக்காடு பகவதி அம்மன் கோயில் 1982, இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோர்ஸ்டு கன்வர்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற பேரில் கலவரம்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது, கட்டாய மதமாற்ற தடுப்பு சட்டம், அதுதான் எங்கள் ஐடியா. அப்படி ஒன்று கொண்டு வரும்போது இதுதான் வந்து வாய்ப்புன்னு கருணாநிதி அவர்கள் சும்மா விடுவாரா? அவர் வந்துட்டு எல்லாரும் கூடயும் இந்த போராட்டத்தில் எல்லாம் கலந்துக்கிறாரு. பாவம் பெரியவங்களாம் தொங்கிட்டு இருக்காங்க, தொங்கிட்டு போறா கீழே விழுந்து காலகை உடத்துக்கு போறாங்க. ஏதோ காரியம் தொங்குறாங்க, தொங்கிட்டு போறாங்க. விடு, உனக்கு என்ன, நாங்கள் இப்படி வேனிலே தொங்குவோம், இப்படி வீதியிலே தவறி விழுந்தாலும் விழுவோம், ஆனால் கொள்கையில தவற மாட்டோம் என்பதை வெத்த படிவம் போட தெரிவித்துக் கொள்கிறேன். டே பெருசு கூப்பிட்டு வாங்கடா. டே 2003 இவங்க சட்டத்தை கொண்டு வராங்க. 2004 வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த லோக்சபா எலெக்ஷன்ஸ் வருது, அதில் தோல்வி அடைகிறாங்க. அதுக்கப்புறமா போப் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இது தவறு அப்படின்னு சொல்கிறார். எப்படி பாருங்க, இங்கே இருந்து பாருங்க, கனெக்ட் பாருங்க, விட்டு போக மாட்டேங்க. அப்போ அவங்க வந்து தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு. அந்த ஒரு பேக் ட்ராப்பில் தான் திருமாவளவன் அவர்கள் இந்த கேஸில் வராரு. ஸோ இதற்கு இப்போ பிடி வாரண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன், எல்லாரும் பார்த்துக்கு, நானும் பெரிய ரவுடி தான். சென்னையில் ஃபர்ஸ்ட் டைமா கார் ரேஸ் நடக்குது, இதை எப்படி பார்க்குறீங்க? நீ ஏன் சொல்லியா, குடிக்கவே கஞ்சி இல்லாதப்ப எதுக்கே மல்லியே போவேன்? ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். நிறைய இது மாதிரியான விளையாட்டு போட்டிகள் ஊக்கப்படுத்தணும், தமிழ்நாடு முழுக்க கொண்டு போகணும். அது மாதிரி எல்லா விளையாட்டுகளும் ஊக்கப்படுத்தணும். விளையாட்டு அப்படிங்கிறதே ஊக்கப்படுத்தணும் மட்டும்தான். ஒரே ஒரு மட்டும் ஃபிலாசபிக்கலாக சொல்லிடுறேன். பரீட்சையில் தோற்று போய் நிறைய பேர் பார்த்து சூசியர் பண்ணி பார்த்துருப்பீங்க, விளையாட்டில் தோற்று எவனும் சூசியர் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. அதுதான் அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் அப்படிங்கிறதே. ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் முக்கியம் இல்லை, பட் நம்ம 100% எஃபர்ட் போட்டோமா அது மட்டும்தான் கவுண்ட்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. நான் வந்து கிரிக்கெட்டில் தோத்துட்டேன், நான் வந்து வாலிபாலில் தோத்துட்டேன், நான் வந்து அத்லெட்டில் தோத்துட்டேன்னு எவனும் சூசியர் பண்ண மாட்டான். அடுத்த மேட்சுக்கு தான் ரெடி ஆகும். உடம்பு வேணா மாறி இருக்கலாம், ஆனால் மண்டையில் உன்னாதே வரி ஓடிங் தான் இருக்குது. போய் சொல்லுனா நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்க நேரம் இது. ஸோ
படிப்புக்கு குறைவில்லாதது இந்த விளையாட்டு. ஆரோக்கியமான சமுதாயம் ஒன்று இருக்கணும்னா கெட்டு போகாமல் போதை பழக்கம் போய் நோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் போதைக்கு அடிமையாகாமல் ஒருத்தருக்குன்னா நீங்கள் விளையாட்டு ஊக்கி வைக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஒரு விஷயம் நம்ம கூட எப்போவுமே இருக்கிறது வந்து நம்மளுடைய இந்த உடம்பு தான். ஸோ இந்த உடம்பை நம்ம வந்து கரெக்டாக ஒழுங்காக வச்சுக்கணும் அப்படின்றத நான் கொஞ்சம் லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணேன். செஸ் ஒலிம்பியா வந்து லாஸ்ட் இயர் வந்து சென்னைக்கு வெளியில் நடந்தது, ஆனால் இந்த டைம் கார் ரேஸ் வந்து சென்னைக்குள்ளே நடக்குது. சென்னைக்கு வெளியில் நடக்க வேண்டியது சென்னைக்கு உள்ளே நடக்குது, சென்னைக்கு உள்ளே நடக்க வேண்டியது சென்னைக்கு வெளியில் நடக்குது. சென்னைக்கு உள்ளே நடக்கக்கூடாது தாராளமாக நடத்தலாம், அதுலேயும் தப்பு கிடையாது. சென்னையில் இருக்கிற மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நடத்தணும். சென்னை சிட்டிக்குள்ளே கார் ரேஸ் பந்தயம் நடத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அது அரசியல், அவங்க தெரிவிப்பாங்க. நானும் எதிர்ப்பு தெரிவிப்பேன் பொதுமக்களுக்கு இடையூறு வந்தால். ஸோ அது வந்து சப்ஜெக்டிவாக தான் நான் எதிர்ப்பேன் தவிர, ஆமாம் அப்படி எதிர்த்தணுங்க இருக்கா டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்துருச்சுல அப்போ பாண்டை எதிர்க்கணும்ல, அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். என் வேலை உங்களுடைய மண்டபாலத்தை தண்டவாளத்தில் ஏற்றுறது தான் என்னுடைய வேலை. ஒரே பேட்டி ரெட் பிக்ஸ் சேனலே போச்சு. பெண்களை அவதூறாக பேசிய வழக்கில் கைதான ரெட் பிக்ஸ் சேனல் உரிமையாளர் பெலிக்ஸுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் சேனலை மூடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சவுக்கு சங்கரின் பேட்டியை ஒளிபரப்பிய ரெட் பிக்ஸ் சேனல் உரிமையாளர் பெலிக்ஸ் கடந்த மே மாதம் 11 தேதி கைது செய்யப்பட்டார். பலமுறை ஜாமீன் கேட்டும் வழங்கப்படவில்லை. அப்போது சவுக்கு சங்கரிடத்தில் உள்நோக்கத்துடன் பெலிக்ஸ் கேள்விகளை எழுப்பியதாகவும், பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் உயரதிகாரிகளின் பெயர்களை குறிப்பிட்டு பேசியதாகவும் மருதாசலம் குறிப்பிட்டார். மேலும் அவரின் யூடியூப் சேனலை மூட உத்தரவிடும்படியும் நீதிபதியிடத்தில் மருதாச்சலம் வேண்டுகோள் வைத்தார். எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு அவங்க எல்லாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும், இது எப்படி தெரியுமா இருக்குது அண்ணா, நீ கேள சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில ஊத்துறா. அதே வேளையில் பெலிக்ஸ் தரப்பு வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட பேட்டியை ஒளிபரப்பியதற்காக பெலிக்ஸ் மன்னிப்பு கேட்டுள்ளதாகவும், இதுவும் வேண்டுமடா எனக்கு இன்னமும் வேண்டுமடா. வாதங்களை கேட்ட நீதிபதி பெலிக்ஸுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். அதே வேளையில் ரெட் பிக்ஸ் யூடியூப் சேனலை மூட வேண்டும் என்றும், இந்த வழக்கு தொடர்பாக மீடியாக்களுக்கு பெலிக்ஸ் பேட்டி எதுவும் கொடுக்க கூடாது என்கிற நிபந்தனையையும் தனது உத்தரவில் பிறப்பித்தார். மண்டல மட்டும் அடிச்சிடாத குணக்கேசல் உள்ள போயிருவேன்.